ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம முடி உதிரும் பிரச்சனையா, இந்த நாலு பொருட்கள் இருக்கு, கவலை எதுக்கு, வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கூந்தல் உதிர்வால பாதிக்கப்படுறவங்க ஏராளம். உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. முடி உதிர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா மோசமான வாழ்க்கை முறை, மன அழுத்தம், இது எல்லாம் தான் மிகப்பெரிய காரணங்களா கருதப்படுது. உடல்ல ஊட்டச்சத்துக்கள் இல்லாம அண்ட் தவறான உணவு, இது எல்லாமே ஒருத்தருடைய கூந்தல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. முடி உதிர்வு பிரச்சனைய சரியான நேரத்துல கவனிக்கலனா இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அப்படின்னு சுகாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தலையில வழுக்கை கூட ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முடி இழப்புக்கான பேசிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா மன அழுத்தம், உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை, மாதவிடாய், கர்ப்பம் அண்ட் பிறப்பு கட்டுப்பாட்டு மருந்துகளின் பயன்பாடு, தைராய்டு பிரச்சனைகள். முடி உதிர்வை நிறுத்துவதற்கான வீட்டு வைத்தியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தைராய்டு பிரச்சனைகள், சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமா நம்மளோட முடி பயங்கரமா உதிர ஆரம்பிக்குது. சோ இந்த முடி உதிர்வை நிறுத்துறதுக்கான வீட்டு வைத்தியம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, தலைமுடிக்கு வெந்தயத்தோட நன்மைகளை பத்தி பார்க்கலாம். வெந்தய விதை, இத நைட்டு இரவுல தண்ணீர்ல ஊற வச்சிடுங்க. மறுநாள் வெந்தயத்தை நல்லா அரைச்சுக்கோங்க. அதோட ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு அண்ட் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச கச்சாலையை கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட உங்களோட முடியோட வேர்கள்ல நல்லா தடவுங்க. காயிற வரைக்கும் அப்படியே இருக்க விடுங்க. இன்னொன்னு, சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு 15 நிமிஷத்துலயே எடுத்துடலாம். ரொம்ப காய வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிடும். சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க நீங்க தாராளமா 30 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்க வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணீர் வச்சு நீங்க வாஷ் பண்ணிடுங்க. தண்ணீர் வச்சு வாஷ் பண்ணுங்க, இல்லை மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி கூட நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வெந்தயத்துல வந்துட்டு அந்த நுரைப்பு தன்மை வந்து இருக்கும். ஸோ நீங்க தண்ணீர் வந்து அப்படியே போட்டு கழுவும் போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணும் போதே நல்ல நுர வரும். ஈவன் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ஹேர்ல வேணாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட ஹேரை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த வெந்தயத்தோட பலன்கள்னு பார்க்கும்போது, முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் அண்ட் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை அதிகரிக்க இது உதவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணலாம். சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து ஃபீல் பண்ணி லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கு நீங்க பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போகக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களோட வீட்டில் ஒன்று கூட வேண்டிய நீங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், எகைன் உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மை கார்த்தி ஃப்ரம் கார்த்தி டிப்ஸ். தேங்க்ஸ் சோ மச், டேக் கேர்.